PGT, Pre-Implantation Genetic Testing, அப்படின்னா என்ன? IVF முறையில் கரு ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங், ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அல்லது டயக்னோசிஸ், இந்த வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துவாங்க. நார்மலாக பிஜிடி, பிஜிஎஸ், பிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ப்ரீ இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த கரு அல்லது எம்ப்ரியோ பதியணும். அந்த பதியறத இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரு பதியறதுக்கு முன்னாடியே அந்த கருவை பயோப்சி பண்ணி அதுலேருந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் வெளியே எடுத்து செக் பண்ணி அந்த கருவில் குரோமசோமல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லைன்னு பார்த்து அந்த கரு மட்டும் செலக்ட் பண்ணி கர்ப்பப்பையில் செலுத்துறது தான் IVF வித் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய PGD. இது யாருக்கு பண்ணுறோன்னா திரும்ப திரும்ப கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் அதாவது ஸ்கேனில் பார்க்கும்போது குறைபாடுகள் குழந்தைக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒன்று அல்லது ரெண்டுத்துக்கு மேற்பட்ட தடவை ப்ரெக்னென்சி டெர்மினேட் பண்ண வேண்டி இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி கப்பிளுக்கு. ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாசஸ் அதாவது கன்சீவ் ஆகிறாங்க ஒவ்வொரு முறையும் நேச்சுரலாகவோ அல்லது IUIங்கிற ப்ராசஸ் மூலமாகவோ இல்லை IVFலேயோ, ஆனால் ஒவ்வொரு முறையும் கரு கலைப்பு ஏற்படுது அதாவது மிஸ்கேரேஜ் ஆகுது அப்படிங்கும் போதும், அல்லது ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அதாவது IVFஏ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ரெண்டுக்கு மேற்பட்ட தடவை IVF எம்ப்ரியோஸ் வச்சும் கூட பதியுது ஆனால் அதுக்கப்புறம் கருக்கலைப்பு ஏற்படுது, அல்லது பதியவே இல்லை நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது, இதை நாம் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கப்பலுக்கும் கூட PG டெஸ்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி கப்பலுக்கு பண்ணக்கூடியதை நாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்கிறோம், அதாவது PGS, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு தடவை கன்சீவ் ஆகும்போதும் அந்த குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கன்ஜெனட்டல் அனாமலிஸ் அது இருதயத்தில் இருக்கிற ப்ராப்ளம், கன்ஜெனட்டல் கார்டியக் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம், அல்லது நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திக்னஸ் ஆஃப் தி நெக் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறதோ, கொரோய்ட் ப்ளெக்ஸஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரெயினில் இருக்கக்கூடிய மாறுதல்களோ, இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் தி பிரெயின் ஆர் ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் வருதோ திரும்ப திரும்ப நடந்தது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன குரோமசோம் ப்ராப்ளம் குழந்தைக்கு வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த குரோமசோம் ப்ராப்ளம் இல்லாத கருவாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பிரச்சனை திருப்பி வராமல் அவங்கள கன்சீவ் ஆக்கி நல்ல குழந்தைய கையில் கொடுக்கறதுக்கு இந்த PGD அப்படிங்கிற ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அதாவது ஒரு பர்டிகுலர் குரோமசோம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த குரோமசோம் ப்ராப்ளம் இல்லாத கருவாக செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் PGD டயக்னோசிஸ். PGS அப்படின்னு சொல்கிற ஸ்க்ரீனிங் நார்மலாக கரு வச்சு பதியறது நடக்கலை, ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர், ரெண்டு அல்லது மூணு முறை நல்ல கரு நல்ல பதியறத்தன்மை இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் ஆர் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற திசு நல்ல பதியக்கூடிய தன்மை இருக்கிறதுல நல்ல எம்ப்ரியோஸ் வச்சும் ப்ரெக்னென்சி வரல, ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாசஸ் பதியுது நல்லா வளருது ஆனால் அபார்ஷன் ஆகிடுது, அந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாசஸ் இருந்தாலோ இல்லை பதிஞ்சு நல்ல குழந்தையாக வளருது ஆனால் IUD அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிற தன்மை, இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை இருக்கக்கூடிய கப்பலுக்கு நம்ம PGS அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ PGS ஆர் PGA அதாவது ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் ஆர் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஃபார் அனியூப்ளாய்டின்னு சொல்கிறது நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிற பேரண்ட்ஸ், ஆனால் குழந்தைக்கு மிஸ்கேரேஜ் கண்டினியூஸாக ஆகுது, அந்த குழந்தை நிற்காமல் மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது அல்லது ப்ரெக்னென்சி லாஸ் ஆகுது அப்படிங்கும்போதோ, நம்ம 46 குரோமசோம்ஸ் ஒரு எம்ப்ரியோலேருந்து வளரக்கூடிய குழந்தைக்கு இருக்குது,
அந்த ஃபீட்டஸில் இருக்கிற 46 குரோமசோமையும் செக் பண்ணி குரோமசோமல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, இந்த ஆன்யூப்ளாய்டின்னு சொல்லக்கூடிய குரோமசோமல் ப்ராப்ளம்ஸை ரூல் அவுட் பண்ணி நல்ல குரோமசோம் இருக்கக்கூடிய யூப்ளாய்டு எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல டெஸ்ட் பண்ணின எம்ப்ரியோவை உள்ளே வச்சோமானா சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ், சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி லாஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட 90% மேலே தடுக்க முடியுது. இந்த பிஜிடின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் குரோமசோம், அந்த 46 குரோமசோமையும் செக் பண்ணாமல் எந்த குரோமசோம்னால குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்குதோ, ப்ரெக்னன்சி லாசஸ் முன்னாடி நடந்திருக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் குரோமசோம் மாத்திரம் எல்லா எம்ப்ரியோஸ்லேயும் செக் பண்ணி எந்த எம்ப்ரியோஸில் அந்த குரோமசோம் ப்ராப்ளம் இல்லைன்னு செப்பரேட் பண்ணி அந்த நல்ல குரோமசோம் இருக்கிற எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு பேர் PGD or Pre Implantation Genetic Diagnosis of a Particular Chromosomal Disorder. ஸோ இப்போ இந்த ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, லேபில் எம்ப்ரியாலஜி லேபில் நம்ம IVF பண்ணி முடித்ததுக்கப்புறம் கருவாக 5வது அல்லது 6வது நாள் வளரக்கூடிய பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு பதியறத்தன்மை இருக்கிற எம்ப்ரியோஸ், அந்த எம்ப்ரியோஸ்லேருந்து ஒரே ஒரு செல் மட்டும் ஒவ்வொரு எம்ப்ரியோலேருந்தும் பயோப்சி பண்ணி வெளியில் எடுத்து அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் எந்த குரோமசோம் நம்ம செக் பண்ணணுமோ அல்லது ஸ்க்ரீனிங் பண்ணும்போது எல்லா குரோமசோமையுமோ செக் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாத எம்ப்ரியோ எதுன்னு அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்து உள்ளே வைக்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் இப்போ வர வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க.